أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. ربي زدني علما، اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. ربنا تقبل منا انك انت السميع العليم. امين امين يا رب العالمين. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. وقال ايضا فهذا ذكر مبارك أنزلناه أفأنتم له منكرون. എല്ലാ പുകഴും അല്ലാഹു ഒരുവനുക്ക്, അവനുടെ ശാന്തിയും സമാധാനവും മന്നിപ്പും പൊരുത്തവും കരുണയും ബറക്കത്തും നാം അനേവർ മീതും ഉണ്ടാകട്ടുമാക. ആമീൻ என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து, இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்குமாக பரக்கத் என்பதை பற்றி அல் குரானும் ஹதீஸும் என்ன சொல்கின்றன என்பதை நாம் நினைவுபடுத்த இருக்கிறோம். பரக்கத் என்றாலே அதற்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். பரக்கத்தானவன், பரக்கத்து பொருந்தியவன் ரப்புல் ஆலமீன் தபாரக்கல்லதி பியதிகில் முல்க் வஹு அலா குல்லி ஷையின் கதீர் என்று 67வது அத்தியாயத்தின் முதல் வசனம் சூரத்துல் முல்க். யாருடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்றதோ அவன்தான் பரக்கத்து பொருந்தியவன். அதாவது தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், தான் பரக்கத்து பொருந்தியவன் என்று. அதேபோன்று அல் குர்ஆன் என்பதும் ஒரு பரக்கத்து தான். அல்லாஹ் இதனை பற்றி சொல்லுகிற பொழுது 21வது அத்தியாயம் 50வது வசனத்தில் வஹாதா திக்ரு முபாரக் அன்சல்நாஹு அஃஅன்தும் லஹு முன்கிரூன். இது பாக்கியம் நிறைந்த, பரக்கத்து நிறைந்த அறிவுரையாகும். இந்த பரக்கத்து நிறைந்த அறிவுரையை நாமே இறக்கி அருள் புரிந்திருக்கிறோம். இதையா நீங்கள் மறுக்கிறீர்கள்? இந்த பரக்கத்தையா நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். இது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கேட்கப்படக்கூடிய கேள்வி. இது அருள்வளம் பொருந்தியது, பாக்கியம் பெற்றது, அபிவிருத்தி கொண்டது. அல்லாஹுடைய வார்த்தைகள் அபிவிருத்தி நிறைந்தது என்று சொல்லிவிட்டு, இதை விட்டா நீங்கள் விலகி செல்கிறீர்கள், இதனையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், மறுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறான். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1470வது ஹதீஸ். இக்ரவல் குர்ஆன் ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமதி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. இக்ரவு அஸ்ஸஹ்ராவைன் அல் பக்ரா வசூரத் ஆலி இம்ரான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி சொல்லிவிட்டு
அல்லாஹுடைய தூதர் இறுதியாக சொன்னார்கள், இக்ரவு சூரத்தல் பக்கரா ஃபஇன் அஹ்தஹா பரக்கத்துன் வதர்கஹா ஹஸ்ரத்துன் வலா தஸ்தீஉஹா அல் பத்தலத் அல் பத்தலா என்று சொன்னார்கள். அதாவது அல் குரானை ஓதி வாருங்கள், அல் குரானை ஓதி வரக்கூடியவர்களுக்கு அது மறுமை நாளிலே வந்து அல்லாஹிடத்திலே பரிந்துரை செய்யும். இரு ஒளிச்சுடர்களான சூரத்துல் பக்கரா மற்றும் ஆலி இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள். ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரக்கூடிய பெரும் மேகங்களை போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கக்கூடிய பறவை கூட்டங்களை போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக அல்லாஹிடத்திலே வாதாடும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரத்துல் பக்காராவை ஓதி வாருங்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அதை ஓதி வருவது கையாள்வது பரக்கத்து என்றார்கள், அபிவிருத்தி என்றார்கள். சூரத்துல் பக்காராவை ஓதி வருவது அபிவிருத்தி என்று சொல்லிவிட்டு அதை கைவிடுவது இழப்பை ஏற்படுத்தும். இந்த சூரத்துல் பக்கராவிற்கு முன்னால் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு பல நேரங்களில் நிம்மதி இழந்து போகிறோம். சில விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிராசை அடைகிறோம். எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லது நாம் கணக்கிடுகின்ற அளவிற்கு நமக்கு கிடைக்கவில்லை என்றால், நாம் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அல்லது நாம் அதை விட அதிகமாக எதிர்பார்க்கிறோம் என்றால் அதை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றிலும் அதிகத்தை தான் எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றிலுமே இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும்பாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, அது மனித இயல்பு. இன்றைக்கு வேலைக்கு போனா ஒரு 1000 ரூபா கிடைக்குன்னா வச்சுங்களேன், ஒரு மாசம் 2 மாசம் 1 வருஷம் ஓடும், இன்னொரு 200 ரூபா சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்குமே. அதுக்கு பல காரணங்களை சொல்லுவோம், நியாயமான காரணங்களாக இருக்கும். ஒரு இடம் வாங்கிட்டோன்னு சொன்னா இன்னொரு இடம் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு வீடு கட்டினோம்னு சொன்னா இன்னொரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே, ஒரு பவுன் நகை வாங்கிட்டா இன்னொரு பவுன் நகை வாங்கினாலும் நல்லா இருக்குமே. எல்லாமே எதிர்பார்ப்பு தான். இன்னும் கொஞ்சம் இன்னும் சற்று இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே, மகிழ்ச்சியாக இருக்குமே. இது ஒரு மகளுக்கு, இன்னொரு மகளுக்கு, இன்னொரு மகளுக்கு, இது பேத்திகளுக்கு, பேரன்களுக்கு என்று அப்படி அடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சம்பாதிச்சாச்சு, நம்ம சம்பாதிச்சோம், இன்னும் இருந்தா என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு நான் கொடுக்கலாமே, என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே, நண்பர்களுக்கு கொடுக்கலாமே, உறவுகளுக்கு கொடுக்கலாமே என்றெல்லாம் எதிர்பார்ப்பு அதிகம். நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றிலுமே எதிர்பார்ப்பு அதிகம். ஆனால் ஒன்றே வீட்டில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருப்போம், திருமணமானவளாக இருந்தா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையும் தெளிவா இருப்போம். ஒன்ன கட்டிக்கிட்டே இங்க வந்து ஒரு திருமணம் செய்த முடிய மாட்டேங்குது, எங்க இன்னொன்னு பண்றது, அதுல ரொம்ப உஷார். இத என்ன எப்படி நினைப்பாங்கன்னா, நம்மளை விட பயங்கரமா சிந்திக்கிற ஆளாச்சு அவங்க எல்லாம், நம்மளை விட பயங்கரமான ஆளு. எப்படி நினைப்போம், ஜோடிகள், கணவனை பற்றி மனைவியும், மனைவியை பற்றி கணவனும், கணவன் 2வது திருமணம் செய்த, ஆமா ஒன்ன கட்டிக்கிட்டே நம்மளால இது பண்ண முடியல, எங்க இன்னொன்னு, ஒரு தொல்லை இப்படியும் நினைக்கிறதெல்லாம் இருக்கலாம் அல்லாலும். ஆனாலும் இருந்தாலும் திருப்தி அடைவதும் உண்டு, அல்லாஹ் அப்படி தான் சொல்றான், ஒன்றே உங்களுக்கு போதுமானது. அந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா, அதே போல பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுற விஷயத்திலையும், இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாலும் சமுதாயம் எது சொல்லுமோ, எப்படி நம்மள ஏதாச்சும் கேவலமா நினைப்பாங்களோ பேசுவாங்களோ. இன்றைக்கு அவங்க சட்டம் போட்டுட்டாங்க, அவங்க சட்டம் போட்டு வச்சிருக்கான், இன்னைக்கு நாம 2வது திருமணம் பண்றது கூட ரொம்ப சிரமம், ஹலாலான முறையில. 2வது பிள்ளை முதல் திருமணத்தின் மூலமாக, நம்முடைய மனைவியின் மூலமாக 2வது பிள்ளை பெற்றுக்கொள்வது கூட பல தடையா இருக்கு இன்றைக்கு.
பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் கூட யோசனை. ரசூலா என்ன சொன்னாங்க, அதிகமாக திருமணம் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். எங்க அஜித், எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன சொல்றீங்க? அதாவது அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் திருமண நேரத்தில் இது போன்ற விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு உடல் ரீதியாகவும் அந்த பலகீனம் இருக்கிறது பெண்களுக்கும் சரிதான். இன்றைக்கு எதை எடுத்தாலும் எடுத்தோடனே கத்திய வச்சான், அறுத்துறான், போனோடனே அவன் சுகப்பிரசத்தெல்லாம் பாக்குறது இல்ல, சுகப்பிரசத்தெல்லாம் பாக்குறது இல்ல, மாத்திரையிலேயே வளருது. பிள்ளை உள்ள கரு உண்டாகிறதே மருந்து மாத்திரையிலே உண்டாகுது, வளர்ச்சி அதிலே வளர்கிறது. ஹெல்த் இல்ல, ஆரோக்கியம் சக்தி ஆற்றல் இல்ல. அந்த மாதிரி இன்றைக்கு எல்லாத்திலையுமே வந்து கலப்படமாகினதுனால் அது ஒரு மாதிரியா இந்த உலகம் போயிட்டு இருக்கு. எல்லாம் மருத்துவம் போயிடுச்சு, மருத்துவ உலகம் இது, கல்வி மருத்துவம் அதுதான் இன்றைக்கு முதல் தர வருமானம் தரக்கூடிய துறைகள். அரசியல் ஆன்மீகமும் அதுல போயிடுச்சு இன்றைக்கு, நல்லா பாதுகாக்கணும். அப்ப இந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதில் கூட இன்றைக்கு ரெண்டு போதும் முடியல, சமாளிக்க முடியாது. இது போன்ற விஷயங்களை ரொம்ப உஷாரா இருப்போம், போதும் போதும் ஒண்ணு போதும், இதுக்கு சம்பாதி, இதை ஒழுங்கா பெத்து வளர்த்து ஆளாக்கி சீராக்கி அதை படிக்க வச்சு அதை கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான செஞ்சு கொடுத்தாலே போதும், அந்த மாதிரி. ஏன்னா போட்டி உலகம், பொருளாதார தேவை அதிகமா இருக்கிறது. நாம இந்த உலகம் இன்றைக்கு லக்ஸரி லைஃப், லக்ஸரி அதாவது எல்லா வசதிகளோடும் கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மனித எண்ணமா இருக்குது. வரக்கூடிய இடர்களை துன்பங்களை சகித்துக் கொண்டு பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் கேட்போம், கேட்பதில் தவறில்லை. நிறைய சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்காக சம்பாதிப்பதற்கான ஆற்றல் அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஹலாலான முறையிலே தொழில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தாராளமாக தாராளமாக, இஸ்லாம் தடுக்கல. உலகத்தையும் ஆட்சி செய்யலாம், தவறில்லை. எவ்வளவு பணம் இருக்கிறதோ வசதி இருக்கிறதோ ஜக்காத்தை கொடுத்து விட்டு, சதக்கா கொடுத்து விட்டு, உறவுகளுக்கு ரத்த பந்தவர்களுக்கு கொடுத்து விட்டு, அந்த கடமைகளை நிறைவேற்றி விட்டு, யாசிப்போர்கள் அனாதைகள் ஏழைகள் இது போன்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு வேண்டாமல் சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், அதுக்கான ஜக்காத் சதக்கா, அந்த அந்த பொருளாதாரத்திற்கான உரிமை, அந்த ஹக்கை கொடுக்கணும். முதல் குடிமகனா, முதல் பணக்காரனா இருக்கணும், தாராளமா காயல் பண்ணதில் நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், அந்த பெருமையோடு இருக்கக்கூடாது, சம்பாதிக்கணும், எல்லோருக்கும் செய்யணும், வாரி வழங்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு, நான் கொடுத்தால் நான் கொடுப்பேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் நான் கொடுப்பேன், நான் சம்பாதிக்க, அது தவறே இல்லை. ஆனால் கொடுத்ததில் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்கிறோம், கொடுத்ததில் பரக்கத் அபிவிருத்தி, குறைவாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு சொல்லுகிறான் உங்களுக்கு பரக்கத்தினுடைய வாசல்களை திறக்கணுமா. பரக்கத்துடைய வாசல்கள் எங்க இருக்கு? வானத்திலையும் இருக்கு, பூமியில இருக்குங்கிறான், நமக்கு தெரியாது, நமக்கு எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். உழைக்கணும், ஹலாலா சம்பாதிக்கணும், பரக்கத்தினுடைய வாசல்களை நாம் திறந்து விடுவோம். என்று 7வது அத்தியாயத்தில் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நம்மை ஈமான் கொண்டு பயபக்தியாளர்களாக வாழ்ந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தினுடைய வாசல்களை பாக்கியங்களை அவர்களுக்காக திறந்து விட்டிருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு ஷர்த்து வைக்கிறான், ஈமான்ல உறுதியாகவும் பயபக்தியோடும் இருந்தால் நமக்கு கிடை, அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு வந்து தந்து கொண்டே இருப்பான். தக்குவாவுடைய பலன்கள் ஏராளம், அதை தான் பேசலாம் நினைச்சோம். இருந்தாலும் நம்முடைய உஸ்தாத் ஷேக் மஹ்லரி ஹஸ்ரத் அவங்க பேசிட்டாங்க, அதுல வரக்கூடிய வசனங்கள்ல தக்குவா இருந்தால் அமை அச்சகில்லாக என்று ஆரம்ப ஏராளமான வசனங்கள் உண்டு. அவருக்கு நாம் என்ன, அவர் அறியாத புறத்தில் இருந்தெல்லாம் அவருக்கு நாம் ரிசுக்கை கொடுப்போம் என்று வாக்களிக்கிறோம். தக்குவாதாரியாக இருந்தால் அவர் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார். நாம நினைச்சிட்டு இருப்போம், இவங்க தருவாங்களா அவங்க தருவாங்களா, இது நடக்குமா, இந்த பணம் வருமா வராதா என்றெல்லாம். ஆனால்
இவர் தரம் சிலரை பற்றி நினைச்சிருக்கவே மாட்டோம். சில இடங்கள்ல இருந்து வருங்கிறது நம்ம அதுக்கு வந்திருக்கு நினைவு வந்திருக்கே வந்திருக்காது. யாரோ ஒருவர் எப்படியோ எதனாலோ அந்த ரிசுக்கை அல்லாஹ் நம்ம கொண்டு வந்துருவான். காரணம் தக்வா. அதுதான் இங்கேயும் அல்லாஹ் சொல்றான், தக்வாவோடு இருந்தால் வானம் பூமியினுடைய பரக்கத்தினுடைய வாசல்களை திறந்து விடும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அபிவிருத்தி. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லா சொன்னார்கள், அல்லாஹுவே மக்காவிற்கு எவ்வளவு பரக்கத்து செய்தாயோ அதைவிட இரண்டு மடங்கு மதினாவிற்கு பரக்கத்து செய்வாயாக. இது சஹீல் புகாரில் வரக்கூடிய 1885 ஹதீஸ். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்மா பாரிக் லஹும் ஃபீ மிக்யாலிஹிம் வ பாரிக் லஹும் ஃபீ ஸாஇஹிம் வ முத்திஹிம் யஅனி அஹ்லல் மதீனா. புகாரில் வரக்கூடிய சஹீல் புகாரில் வரக்கூடிய 2130 ஹதீஸ். இறைவா, மதினாவாசிகளுடைய முகத்தல் அளவையில் நீ பரக்கத்தளிப்பாயாக, குறிப்பாக அவருடைய சா முத்து என்று சொல்லப்படக்கூடிய அளவு பாத்திரங்களில் நீ பரக்கத்து அளிப்பாயாக, எடை போடக்கூடிய அந்த உபகரணங்களில் நீ பரக்கத்து செய்வாயாக. மதினாவுக்கும் மக்காவிற்கும் எல்லாம் பரக்கத்து செஞ்சிருக்கிறான். குரான் வசனங்களே வருகிறது, ஷாம் பிரதேசம் முழுவதும் பரக்கத்து செய்யப்பட்ட பூமி, ஷாம் பிரதேசம் முழுவதும் பரக்கத்து செய்யப்பட்டது, மக்கா மதீனா முழுவதும் பரக்கத்து செய்யப்பட்டது. நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகள் அவையெல்லாம், ஷாம் பிரதேசம் ஏராளமான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி, அது பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட புனித பூமி, அது பரக்கத்தின் சொல்லுகிறான். மக்கா மதினா ஷாம் அவர்களுடைய எடை போடக்கூடிய கருவிகளிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கிறான், செய்ய வேண்டும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார். அதே போல ஜம்சம் தண்ணீரும் பரக்கத்து செய்யப்பட்டது. இந்த ஹதீஸ் 4878 ஹதீஸ், மிகப்பெரிய ஒரு ஹதீஸ். சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் வந்து மக்காவில் தங்குறாங்க. கிட்டத்தட்ட 30 இரவு பகலாக அங்கே இருக்கிறாங்க. ரசூல்லா அந்த நாள் வருகிறது, நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் 30 இரவு பகலாக இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த உணவு வனம் கிடைக்கல. ஜம்சம் தண்ணீரை கொண்டே நான் என்ன செய்தேன், என்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டேன். ஆனாலும் என்னுடைய வயிற்றின் மடிப்புகள் அகலும் அழகின்றி நான் பருமனாக ஆகிட்டேன். ஜம்சம் தண்ணீரை குடிச்சே நான் நினைட்டேன் உடலில் சதை போட்டுடுச்சுங்கிறாங்க. பசியே எனக்கு ஏற்படலைங்கிறாங்க. பசியே எனக்கு ஏற்படவில்லை என்று அபூதர் கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்பதான் ரசூலா சொன்னாங்க, இன்னஹா முபாரக்கத்துன் இன்னஹா துஆமு துஉமின், அது பரக்கத்து செய்யப்பட்ட ஜம்சம் தண்ணீர் பரக்கத். இன்றைக்கும் அல்ஹுரால் தண்ணீரை எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 5000 சுமார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிட்டத்தட்ட 1444 ஆகிடு ஹிஜ்ரத் செய்து, அதற்கு முன்பு சேர்த்துக் கொள்ளுங்கள், 1450 வருடங்களுக்கும் மேலாக ஆகிடுச்சு. இன்றளவிலும் அந்த ஜம்சம் கிணற்றிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தண்ணீர் உலகம் முழுவதும் செல்கிறது. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க, எவ்வளோ மிகப்பெரிய அளவு உள்ள இயந்திரங்களை வச்சு இறைக்கிறாங்க இறைச்சிக்கிட்டே இருந்தாங்க, தூர்வாருவதற்காக, சுத்தம் செய்வதற்காக. சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வற்றவே இல்லை, எடுக்க ஊறிக்கிட்டே இருக்கு. அதே நிறம், அதே சுவை, அதே தரம். அல்லாஹு அக்பர். அதனுடைய அது தரம் கெட்டு போகாது, வீணாகவும் எவ்வளவு நாட்கள் வைத்திருந்தாலும் வீணாகாத ஒரு தண்ணீர். பாதுகாப்போடு வைக்கிற பொழுது அதில் ஷிஃபா இருக்கு என்று சொன்னார்கள். அதனை குடித்துவிட்டு பிரார்த்தனை செய்யுங்கள், அங்கீகரிக்கப்படும் என்றார்கள். ஜம்சம் தண்ணீர் பரக்கத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே, இதற்கு முன்பாக ஒரு அதிசயை பார்ப்போம். ஒட்டகம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பெருமை இருக்கிறது, ஆனால் ஆட்டில் தான் பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. அதே போன்று
சஹாபாக்கள் நபியிடத்தில் வந்து கேட்டாங்க, சிலர் ஒட்டகம் கட்டுகிற இடத்தில் தொழலாமா? இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் கட்டப்படக்கூடிய இடங்கள்ல தொழாதீங்க, ஏனென்றால் அவை ஷைத்தான்களை சேர்ந்ததாகும். அப்ப அதை இறைச்சி சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஷைத்தான் அங்க வந்து இருப்பான், அங்க ஷைத்தான் வருவான், அங்க இருப்பான். ஆடுகள் கட்டுமிடத்தில் தொழுவதை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் அங்கே தொழுது கொள்ளுங்கள், ஏனென்றால் அதில் தான் பரக்கத்து இருக்கிறது. அப்ப நினைச்சிடக்கூடாது, இப்படியும் கேலியாவும் நினைச்சிடக்கூடாது. அப்ப ஆட்டு ஆடு கட்டத்தில் போய் தொழுதலாம்னு சொல்றது, தூய்மையான இடங்கள் இருக்கிற போது தாராளமாக தொழலாம். இல்லாத இடமாக இருந்தால், அன்றைக்கு அந்த பயம் அந்த பிரச்சனை இருந்தது, அடிமைகளாக இருந்தார்கள், எஜமானர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள், ஆடு மேய்ப்பார்கள், ஒட்டகம் மேய்ப்பார்கள், அவர்களுக்கு அந்த இடம் தான் கிடைத்திருக்கும், தூங்குவதற்கும் படுப்பு அவர்கள் சாப்பிடுவதற்கும் அமர்வதற்கான இடமாக இருந்திருக்கும். ஆகவே அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரக்கத்து செய்யப்பட்டது என்று சொன்னார். ஆகவே தான் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு ஆட்டை வளர்த்து கொள்ளுங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது என்று. உடனே இதை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற நாம, நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்க நாம, எல்லாத்தையும் எடுத்து போட்டு வித்துட்டு ஆட்டு வீட்டுக்கு ஒரு ஆடு வளர்க்கணும் என்று அந்த ஆட்டை பற்றி எந்த ஒரு ஞானமும் இல்லாமல், அதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்காமல், அதற்கான இடங்களை அதற்கான உணவை தயார்படுத்தாமல், எதுவுமே அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, இருக்கிற வேலையை விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பிடிச்சி வித்துட்டு ஆட்டு மந்தம் வைக்க போகிறோம் மாட்டு மந்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்பட்டுறக்கூடாது. ஆடு வளர்க்கலாம் பரக்கத்து இருக்கிறது, அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா, நம்முடைய அந்த இடம் அந்த சூழல் இருக்கிறதா, ஆடு வளர்க்க முடியுமா, எங்கு வளர்க்கலாம், அதெல்லாம் அந்த ஞானம் வேண்டும், அந்த அறிவு வேண்டும். ஆடு வளர்க்கல பறக்கத்து இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி எங்க ஏன் எதனால அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த குறைவாக நடத்தப்படுகிற திருமணம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தௌஹீத் குர்ஆன் சுன்னா இது நமக்கு விளங்கிய பிறகு மாஷா அல்லாஹ், அதே போன்ற ஹதீஸுடைய குர்ஆனுடைய ஞானம் வந்த பிறகு பெரும்பாலும் தவிர்ந்து கொள்கிறோம். இருந்தாலும் இருக்கிற சில குணங்கள் இருக்கிற சிலட்ட, ஆமாம், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறோம், ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையை பற்றி வச்சுருக்கிறோம், இல்லை ஒரே ஒரு பேத்தி ஒரே பேரன்தான், இல்லை ஒரே என்றெல்லாம் நாமளாக என்ன யோசித்து இருக்கிற காசு பணத்தை எல்லாம் வாரி இறைச்சி ஆடம்பரமாக பெருமைக்காக சொந்தங்கள் சொந்த பந்தங்கள்ல நம்மளோட பத்தி பேசப்படணும், இந்த நிக்காக நடந்தது எப்படி தெரியுமா அப்படின்னு, நான் சம்பாரிச்சது தானே, நாங்க இருக்கு செய்யறோம், எப்படி எங்கள்ட்ட காசு பணம் இருக்கு நாங்க செய்யறோம் என்று அந்த பந்தாவிற்காக பெருமைக்காக. உணவளிப்பது நல்ல ஒரு விஷயம், உறவுகளை அழைத்து சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வதில் இஸ்லாம் தடுக்கல. என்னுடைய உறவுகள் 1000 பேர் இருக்காங்க, 2000 பேர் இருக்காங்க, நட்புகள் இருக்கிறாங்க, பலாயிரக்கணக்கான பேர்கள், நான் வியாபாரம் செய்கிறேன், நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், ஏதோ ஒன்று தடை இல்லை. ஆடம்பரம் பெருமை எதிர்பார்த்து இந்த நல்ல எண்ணம் இல்லாமல் பெருமை எதிர்பார்த்து பகட்டுக்காக வீண் விரயம் செய்து திருமணம் செய்வதை இஸ்லாம் விரும்பலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்கள், அஹ்மது என்ற ஹதீஸ் தொகுப்பில் வரக்கூடிய 23388வது ஹதீஸ், அதாவது குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்தான ஒரு திருமணம், அதில் தான் பரக்கத்து இருக்கிறது. நடத்தி பார்க்கலாமே, இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு திருமணம் நடந்திருக்கு தெரியுமா, எந்த அளவுக்கு திருமணம் நடந்திருக்கு தெரியுமா, நமக்கு தெரியும் அது செய்தி. ஒரு சஹாபி, அந்த இறை தூதர் காலத்திலேயே நபியை அழைக்காமலே அழைக்க கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்ல அவங்களுக்கு, நபிக்கே தெரிஞ்சிருக்கல திருமணம் முடிச்சு மறுநாள் வர்றாங்க, என்ன உங்க ஆடையில ஏதோ ஒரு சாயம் தெரிகிறது, கரை தெரிகிறது மஞ்சள் நிறமாக, நேற்று தான் எனக்கு திருமணம் முடிந்த அல்லாஹுடைய தூதரே. இன்றைக்கு நமக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும், சோத்து கல்யாணத்தை கூப்பிடறேன்னு சொன்னா என்ன விட்டாங்கல்ல, இனிமே நான் எப்படி அவங்களை கூப்பிடுறது, எப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க, ஏதோ 3வது மனுஷன் மாதிரி போன் அடிச்சு சொல்றாங்க,
பக்கத்தூடு வரைக்கும் வந்தாங்க. நேத்து கூட பார்த்தா ஒண்ணுமே சொல்லலையே, நேத்து தான் நேரம் கிடைச்சிச்சா எப்படி, இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிச்சா, முந்தா நாள் தான் நேரம் கிடைச்சா, எப்ப நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க, இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? கடிந்து கொள்கிறோம். நமக்கு வந்து அங்க நம்மளை முறையா கூப்பிடல என்கிற ஒரு ஒரு விதமான எண்ணத்தை சைத்தான் தூண்டி விடுவான். அப்ப அதை வெறுத்துருவோம். அப்படியே அப்படி அவர் அப்படி கூப்பிட்டு இருந்தாலும், மறந்து போய் கூப்பிட்டு இருந்தாலும் போக மாட்டோம். அது சுயமரியாதை என்று பேசுவது, நம்மளை அவமதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறது. சரி, அப்படியே இருக்கட்டுமே அவங்க பார்வையில. ஒரு முஸ்லீம் உங்களை விருந்துக்கு அழைத்தால் போகணுமா வேண்டாமா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல 7 இருக்கிறது, 6 இருக்கிறது, 5 இருக்கிறது, எல்லாத்திலுமே இது வருது. உங்களை ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் மறுக்காமல் செல்ல வேண்டும். என்ன சொல்றோம்? நிக்காக கூப்பிட்டா இல்ல வேற ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா, லேட்டா கூப்பிட்டாலோ இல்ல கூப்பிடனாலோ அப்படியே வெறுத்தர்றோம். இங்க ரசூல்லாவே கூப்பிடல, ரசூல்லாவுக்கே தெரியாது, தெரியாமல் நிக்காக நடந்து ரசூல்லா பத்தி எதுவுமே சொல்லல. நிக்காக ஒரு எளிமையா நடந்திருக்கு. சொன்னாங்க, ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்துருங்க. நாங்க எவ்வளவு எளிமையா நடந்திருக்கு, அதான பறக்கத்து. நமக்கு செலவழிக்கிற செலவு இந்த பொருளாதாரங்களை இன்னொரு குமரை கரையேற்றலாமா இல்லையா, இன்னொரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாமா இல்லையா? அந்த கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சுங்களே, ஒரு 10,000 ரூபாயில் நிக்காக முடிச்சுட்டு அந்த 90,000 ரூபாய் அவங்களுக்கு தேவை இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கலாமே, அந்த மணமகனுக்கு கொடுக்கலாம், ஒரு தொழிலை வைத்து கொடுக்கலாம், அல்லது ஏதாவது சதக்கத்துல் ஜாரியா, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது அதுக்கு செலவழிக்கலாமே. ஆனால் நம்முடைய எண்ணம் என்ன? அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறது, நாங்க சம்பாதிக்க நாங்க செலவு பண்ணுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல இந்த பெருநாள் தினம் இருக்கிறது பாத்தீங்களா, பெருநாள் தினம் அன்றைக்கும் பறக்கத்து இருக்கிறது. உம்மதியார் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பெருநாள் அன்று நாங்கள் தொடும் திடலுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் எனவும், கூடாரத்தில் உள்ள குமரி பெண்களையும் கன்னி பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டும் எனவும் கட்டளையிடப்பட்டிருந்தோம். எந்த அளவிற்கென்றால், மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களை கூட புறப்பட செய்ய வேண்டும் என நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். பெண்கள் தொழும் திடலுக்கு சென்று ஆண்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு ஆண்கள் தக்பீர் சொல்லும் பொழுது அவர்களும் பெண்களும் தக்பீர் சொல்வார்கள், ஆண்கள் பிரார்த்திக்கும் பொழுது பெண்களும் பிரார்த்திப்பார்கள், அந்த நாளின் பரக்கத்தையும் தூய்மையும் எதிர்பார்ப்பார்கள். சஹீல் புகாரில் வரக்கூடிய 971வது ஹதீஸ். பெருநாள் தினத்தன்றும் பரக்கத்து இருக்கிறது, பரக்கத்தை எதிர்பார்ப்பது. அதே போன்று இந்த சரி நல்ல முறையில் வியாபாரம் செய்வது, நல்ல முறையில் இன்றைக்கு பிசினஸ் எல்லாம் பாதுகாக்கணும். நல்ல செய்யறாங்க, அல்ஹம்துலில்லா, நிறைய தூய்மையானவர்கள் தக்குவாதாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு பிசினஸ் பண்றாங்க, மிகுந்த எச்சரிக்கையோடு அந்த குறைகளை சொல்லி தன்னுடைய தான் விற்கக்கூடிய பொருளில் உள்ள குறைகள், அதனுடைய யதார்த்தம் உண்மைத்தன்மை, அது எப்படிப்பட்டது, தரம் என்ன என்றெல்லாம் சொல்லி வெளிப்படையாவே சொல்லி என்ன செய்யறாங்க, மாஷா அல்லாஹ் செய்யறவங்களும் இருக்கிறாங்க இங்க. ஆனா பெரும்பாலும் பிசினஸ் என்ன தெரியுமா, ஒரு பிஸ்கட் வாங்கினா டேட்டா பார்த்தா எக்ஸ்பீரி ஆயிருக்கும் கூட தள்ளி விட்டுறது. போய் இல்லைங்க, நேத்து தான் கொண்டு வந்து வச்சேன், ஒரு வாரம் தாங்க, அது பார்த்தா 6 மாசத்துக்கு முன்னாடி உள்ளதா இருக்கும். பிசினஸ் கலப்படம், பொய், அளவு நிறுவையில் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க, ஒரிஜினல்ங்கிறது. 2ம் தரமாக 3ம் தரமாக இருக்கலாம், வியாபாரம் செய்யறத கூட அவ்வளவு ஏமாற்று வேலைகளும் பொய்களும் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். விற்பவரும் வாங்குபவரும் பிரியாமல் இருக்கின்றவரை வியாபாரத்தை முறித்துக் கொள்ளுகிற உரிமை இருவருக்கும் உண்டு. அந்த இருவரும் உண்மை பேசி குறைகளை தெளிவுபடுத்திருந்தால் அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். குறைகளை மறைத்து பொய் சொல்லி இருந்தால் அவருடைய வியாபாரத்தில் உள்ள பரக்கத்து நீக்கப்படும். சஹீல் புகாரில் வரக்கூடிய 2779வது. பரக்கத்து கிடைக்கணும்னா அப்படி ஒரு வியாபாரம் பொய் சொல்லி நான் அவரிடமிருந்து பணத்தை வாங்கி அதை என் வாயில் போட வேண்டும், என் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும், என் மனைவி சாப்பிட வேண்டும், அதன் மூலமாக நான் தேவையே இல்லை. அப்படி
கேட்டால் அந்த குறைகளை சொல்ல வேண்டும். இதுதாங்க என்னுடைய நிலை. வேணாம், நம்பிக்கை ஏற்படும், அவர் தீர்மானிப்பார். வேண்டாமா வாங்கலாமான்னு பரவாயில்ல, கொடுங்கன்னு சொல்லி பெருந்தன்மையாக கூட வாங்கிட்டு போகிற வாய்ப்பு இருக்கிறது. நான்கு இடத்தில் சென்று நம்மை பற்றி நல்ல முறையில் மாஷாலா உண்மையை பேசி வைக்கிறாருங்க. நல்ல வியாபாரி, நல்ல வியாபாரி நாளை மறுமை நாளில் அபிமார்களோடு சுகதாக்களோடு அமர்ந்திருப்பார்கள். நல்ல முறையில் பொருளீற்றுவது கூட இபாதா என்று சொல்லுகிறது இஸ்லாம். வியாபார விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல போதுமான அளவு சம்பாதிப்பது, பேராசை இருக்கக்கூடாது. ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் நபி இடத்துல வந்து உதவி கேட்டேன், எனக்கு கொடுத்தாங்க, நான் மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் கொடுத்தாங்க, மீண்டும் கேட்டேன், மீண்டும் கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீமே நிச்சயமாக இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதாகவும், யார் இதை போதுமென்ற உள்ளத்தோடு எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு இதில் பரக்கத்து ஏற்படுத்தப்படும். புகாரில் வரக்கூடிய 1472 ஹதீஸ். அவருக்கு அதில் வளம் ஏற்படுத்தப்படும், பரக்கத்து செய்யப்படும். யார் இதை பேராசுடன் எடுத்துக்கொள்கிறாரோ, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி 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 உள்ள போயிட்டு தான் இருக்கு. பத்த மாட்டாங்க, பத்தல பத்தல பத்தல, இன்னும் எதிர்பார்ப்பு, இந்த கையில் ஒரு வாங்க, மறுபடியும் இந்த இந்த மாதிரி வாங்கிக்கிட்டே 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 இருக்குது. அடுத்தவங்களை கேட்டு 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 வாங்கிட்டே இருக்குது. சொல்றாங்க, இது போன்று வாங்காதீங்க, அதில் வளம் ஏற்படாது, அவன் உண்ட பிறகும் வயிறு நிரம்பாதவன் போலாவான், உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தர்மம் கேட்டு என்னை நச்சரிக்காதீர்கள், அல்லாஹின் மீது ஆணையாக உங்களில் ஒருவர் என்னிடம் ஏதேனும் தர்மம் கேட்டு அதை நான் வெறுத்த நிலையில் நான் அவருக்கு கொடுத்தால் அதில் அவருக்கு பரக்கத்து வழங்கப்படுவதில்லை. இது சஹீஹ் முஸ்லிம் அல்லக்கூடிய 1887 ஹதீஸ். அப்ப பிறரை நச்சரிச்சு 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 வாங்குறது கூடாது. ஒரே நச்சரிப்பு, நச்சரித்து நச்சரித்து வாங்குவது, உதவி வாங்குவது. இன்றைக்கு பாவம் உண்மையில் நம்ம அவளை குற்றப்படுத்தல, கேவலப்படுத்தல. சில மிஸ்கின்கள், வறியவர்கள், ஏழைகள் கேட்கிறாங்க, ஆனா சிலரை பார்த்தா பின்னாலேயே அவங்க தொடர்ந்து போயிடமா, அவர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்ல இல்ல, அவருக்கு அந்த மனம் இல்லாமல் இருக்கும், இருந்தும் கொடுப்பதற்கான எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். திரும்ப போய் அவங்க பின்னாலேயே நிக்கிறது, ஏதாவது ஒரு சங்கடத்தை நிற்பாங்க, ஏதாவது ஒரு யோசனை நிற்பாங்க, ஏதாவது ஒரு கோபத்தில் இருப்பாங்க, எதையாவது இழந்துட்டு நிற்பாங்க, ஏதோ ஒரு அவசர உதவி நேரத்தில் நிற்பாங்க, ஒன்னும் புரியாம நிற்பாங்க. தர்மம் வாங்க போகக்கூடியவர்கள், யாசகம் வாங்க போகக்கூடிய பின்னாலேயே போய் அப்படியே தொடர்ந்து அப்படியே ரவுண்டு கட்டிடுறது. வேண்டா விருப்பா கொடுத்துருவாங்க, சில நேரங்களில் வேண்டா விருப்பா கொடுப்பாங்க, திட்டி கடுமையா சாடிடுவாங்க. இப்ப நச்சரித்து உதவி வாங்கக்கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அவர்கள் செல்வத்தை உரிய முறையில் எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு பரக்கத்து கிடைக்கும், யார் தவறான முறையில் எடுக்கிறாரோ அவர் சாப்பிட்டு வயிறு நிரம்பாதவனை போன்று என்று சொன்னார்கள். அதே போல சஹர் நேரத்தில் பரக்கத்து இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். சஹர் நேரத்தில் புகால் வரக்கூடிய 1923 ஹதீஸ், தஸஹரு இன்ன ஃபி ஸஹூரி பரக்கத்தன், சஹர் நேரத்தில் உண்ணுங்கள், சஹர் உணவில் பரக்கத்து இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள், காலையில கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்போம், காலையில கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்போம், ஒரு பழம் சாப்பிட்ருப்போம், கொஞ்சம் ஒரு தட்டை உணவு சாப்பிட்ருப்போம், அல்லது ரெண்டு சப்பாத்தியோ ஒரு மூணு சப்பாத்தியோ பராட்டாவோ ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்கும். இதே நோன்பு அல்லாத நாட்களில் பாருங்களேன், காலையில எந்திரிச்சோடனே பல்ல தொழுது முடிச்சோடனே வயிற்றுல ராஜ்யம் போல வைத்த பரட்டும், டீ குடிக்கணும், ஏதாச்சும் கறியை உள்ள போடணும், ஒரு 7 மணிக்கு மறுபடியும் சாயா குடிக்கணும், ஒரு 9:30 மணிக்கு மருந்தை போடணும், ஊசியை போடணும், மாத்திரையை தீங்கணும், ஏதாச்சும் டிஃபன் பசியார, மறுபடியும் 11 மணிக்கு மறுபடியும் டீயை போடணும், டீ குடிக்கணும், மறுபடியும் லொகர் முடிச்சுட்டு சா வயிறு அடி கடுமையா பசிக்க ஆரம்பிக்கும். டயத்துக்கு சாப்பாடுலாம் வீட்டுல அவ்வளவுதான், அன்னைக்கு ரணக்கிழமா தான் ஆயிடும். அன்னைக்கு எத்தனை வாட்டி சொல்ல, எவ்வளவு பசியோட வந்திருக்கிறேன், உங்களுக்கு இதே வேலையா போச்சு, அள்ளி தூக்கி வீசி எறிகிறது, மத்தியானம் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா கட்டிடுறது, கல்யாண விருந்து மற்ற விருந்துலாம் சொல்ல தேவையில்லை, பல்லு இருந்தாலும் ஃபுல்லா பக்கா உள்ள போயிடும், யாரையும் பழிக்கிறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு சாப்பிட தவறு இல்லை, இஸ்லாம் தடுக்கல. மதிய நேரத்தில் நல்லா சாப்பிடுறோம், நல்ல வயிறு ஃபுல்லா, ஒரு தட்டுக்கு ரெண்டு தட்டு மூணு தட்டு உள்ள போகுது சாப்பாடு பிளேட்டு, மறுபடியும் சாயந்தரம் ஒரு டீ, மறுபடியும் ஒரு 6 மணிக்கு தொழுது முடிச்சுட்டு, அப்புறம் இஷாவுக்கு சாப்பிட்டு மறுபடியும் 10 மணிக்கு மேலே, இதில் எத்தனை முறை தண்ணி குடிக்கிறோம், எத்தனை முறை பழங்களை சாப்பிட்றோம், எத்தனை முறை ஸ்வீட்டு சாப்பிட்றோம், பிஸ்கட் சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், எல்லாம் போய் போய் அரைச்சி அரைச்சி தள்ளிக்கிட்டே இருக்கு. ஆனால் நோன்பு நேரத்தில் காலையில் சாப்பிட்ட சாப்பாடு மாஷால்லா, அந்த சகர் உணவு கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்போம். அல்லாஹ் இந்த அந்த உணவில் பரக்கத்தை வைத்து நம்முடைய உடல் ஆற்றலை தருகிறான், இயங்க வைக்கிறான். மற்ற நாட்களில் கூட சோர்ந்து போயிடுவோம், இந்நேரம் எந்திரிச்சு ஓடிடுவோம், பல பேர்
இவ்வளவு தான் போட்டு அறுக்கிறார, நிறைய எந்திரிச்சு போயிருவோம், ஆனா உட்கார்ந்துருக்குமே பரக்கத். எங்கேயாவது நமக்கு அந்த வெயில்னால நமக்கு அந்த ஒரு பலகீனம் ஏற்படுகிறது, வெயில்னால நமக்கு அது மாதிரியான ஒரு சடைவு ஏற்படுகிறது, தவிர நோன்பு பிடித்ததுனாலயா இல்ல. தாங்குகிறோம், நல்ல கடைசி நேரம் உணவு முன்னால இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த அந்த அளவுக்கான ஒரு ஆற்றலை பறக்கத்தை எல்லாம் வழங்கியிருக்கிறானே சுபஹானல்லாஹ். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி நேரங்களுக்கு மேலாக பெரிய ஒரு கிஃப்ட் தானது, அதுதான் சொன்னாங்க. அதே போல உணவை ஓரத்திலிருந்து எடுத்து சாப்பிடுவது, நாம் உண்ணுகிற உணவின் நடுவில் தான் பரக்கத்து இறங்குறதுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஓரத்திலிருந்து எடுத்து உண்ணுங்கள், நடுவில் இருந்து உண்ணாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப நாம சாப்பிடுற உணவுலையும் நடுவுல பரக்கத்து இறங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுல அந்த உணவை வீண் விரயம் செஞ்சிடாம சாப்பிடணும். எந்த உணவில் என்னுடைய இறுதியில் பரக்கத்து இருக்கு என்று தெரியாதுன்னு சொன்னாங்க. விரலை, அதே போல விரலை சூப்பி பாத்திரத்தை நன்கு வழித்து தட்டில் மீதம் வைக்காமல் சாப்பிடும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டு உணவில் பரக்கத்து எங்கே இருக்கிறது நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. இன்னைக்கு அதான் நடக்குது, உணவு அப்படியே என்ன செய்யறது, சாப்பாடு இருக்கும் தட்டில், சாப்பாடு எடுக்கும் போதே 2-3 கிலோ விழுவோம், தாடியில உடல்ல கீழே தட்டில் விரல்கள்ல அவ்வளவு உணவு, அவ்வளவு பருக்கைகள், உணவு துண்டுகள் வீணா போகுது. நமக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சுத்தமாக வழித்து சாப்பிடுவது, அதை இன்றைக்கு அநாகரியமாக கூட நினைக்க நிலம் வந்துருச்சு. விரல சாப்பிடுறது நம்ம விரல் தானேங்க, இது அடுத்தவங்க விரலை எப்படி சாப்பிட போறோம், நம்ம விரல் தானே, மறந்து போயிருக்கிறோம். ஞாபகப்படுத்துறேன், இது சுன்னா, நபியுடைய சுன்னா, நாம செயல்படுத்தாம வேற எந்த யாரும் வந்து செயல்படுத்த போறா. அதாவது ஒரு செய்தி வருகிறது, அத்தார் அலி அல்லா நினைக்கிறேன், அல்ல சாரி, ஒரு சஹாபி போறாங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, ஞாபகம் சொல்றேன். உயர் ரக மக்கள் இருக்கிற இடம், அவங்க விருந்தளிக்க கூப்பிடுறாங்க, போறாங்க, போற இடத்துல பெரிய பெரிய தலைவர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கும் உணவு வைக்கப்படுகிறது, எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, இவங்களும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்பொழுது ஒரு பருக்கை உணவு கீழே விழுந்துருது. எல்லாம் ஹை கிளாஸ் பீப்புள், எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், பிற மக்கள், இது ரசூல் சஹாபாக்கள் கடந்த நடந்த சம்பவம். நாமளா இருந்தா என்ன செய்வோம், ரொம்ப டீசெண்டா, ரொம்ப டீசெண்டா. அவங்க அதெல்லாம் ரசூல்லாவுடைய சுண்ணா, கீழே விழுந்த உணவை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுறாங்க. அப்ப அதை பரிமாறுகிற ஒரு பணியாளர் கேட்கிறேன், என்னங்க இது மாதிரிலாம் எடுத்து சாப்பிடுறீங்க கேக்குறாங்க. அப்ப அது சொல்றாங்க, அத்ருக்கு சுன்னத்த ஹபீபி லிஹா உலாயில் ஹுமக்கா, என்னுடைய நேசத்திற்குரிய நபியுடைய சுண்ணத்தை இந்த மடையர்களுக்கு நான் விட வேண்டுமா, இந்த முட்டாள்களுக்காக நான் என் நபியுடைய சுண்ணாவை, நான் நேசிக்கக்கூடிய இறைத்துறை சுண்ணாவை நான் விடணுமான்னு கேட்கிறாங்க. அங்க சபையிலேயே வைத்து நாம அது மாதிரி கேட்க வேண்டாம், அதை ஃபாலோ பண்ணலாமே. விரல்களை சூப்புவது, தட்டை வழித்து சாப்பிடுவது, அதுதான் சுன்னா, அதிலே பரக்கத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று இன்னும் பல விஷயங்களும் இருக்கிறது. நேரத்தின் அருமைகள் இது, இத்தனோடு முடித்துக் கொள்ளும். அல்லாஹு ரப்புல் ஆமீன் நம்முடைய அனைத்து, அவன் வணங்கியிருக்கிற அனைத்து நியமத்துகளின் ரஹமத்துகளிலும் நமக்கு பரக்கத்தை வழங்குவானாக. அதனால தான் நம்ம அடுத்தவருக்கு சொல்லும் பொழுது கூட சலாம் சொல்றோமே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துன்னு சொல்றோம். முதல் விஷயம், அல்லாஹுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். அதற்கு பிறகு என்ன கேட்கிறோம், அல்லாஹுடைய ரஹமத் உண்டாகட்டும். அதற்கு பிறகு என்ன கேட்கிறோம், துவாங்க, அது ஒரு அழகிய பிரார்த்தனை. இன்னைக்கு சலாம் சொல்றதுல கூட நேரா வர்றது நம்ம ஆளு தான் தெரியும். நம்ம 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 கூட அதுக்கு முன்னே பேசியிருப்பாரு, பழகிருப்பாரு, ஏதோ ஒரு பிரச்சனை பிரிஞ்சிருப்பாரு, அல்லது வரக்கூடியவர் இஸ்லாமினிடம் தெரியும், ஏதோ ஒரு கருத்து முரண்பாட்டில் வெறுப்பு இருந்திருக்கும் அவர் மேல, அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீடா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம். அங்க வரும்போது இங்க பாத்துறது, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியும் திரும்பி போயிடுறது, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே அப்படியே எதையும் பார்க்காத மாதிரியே போறது. ஒரு சலாம் சொல்றதுக்கு கூட அந்த மனசுல வரமா என்ன வருது, வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஸ்லாத்திலே சிறந்த செயல், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும் உணவளிப்பதும், அது ஒரு பிரார்த்தனை. அது சலாம் என்பது ஒரு பிரார்த்தனை. நாம பிறருக்கு சொல்லுகிற நேரத்தில் அவர் நமக்கும் பதில் சொல்லுவார், அல்ல சொல்லாமல் போகலாம், ஆனால் அது கட்டாயம், வாஜிப், அது சொல்லி ஆக வேண்டும் பதில். அந்த பிரார்த்தனை வழியில போகக்கூடியவங்களுக்கு
சலாத்தினுடைய முறைகள் இருக்கிறது, வழிமுறைகள், விதிமுறைகள் எல்லாம். அது பிரார்த்தனை. ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார், நாம் கேட்கிற துவாவை அந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத் என்று சொல்லுகிற பொழுது மலக்குகளும் சேர்ந்து சொல்லிவிட்டால், ஆமீன் சொல்லிவிட்டால், அதில் உடனடியாக அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டு விட்டால், அஸ்ஸலாமு அலைக்கும் மனப்பூர்வமாக சொல்றோம், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும், ரஹமத்து உண்டாகட்டும், ரஹமத்து அல்லாஹ் கூட ரஹமத்தில் பரக்கத்து உண்டாகட்டும் என்று சொன்னால் உடல்ல உள்ள நோய் நீங்கலாம், உடல் ஆற்றல் ஏற்படலாம், பொருளாதார தேவை அவருக்கு நிறைவு பெறலாம், அவர் செல்லுகிற காரியம் அவருக்கு லேசாக்கப்படலாம், நல்ல காரியங்கள். பிரார்த்தனை, அழகான பிரார்த்தனை, பிறருக்கு நேருக்கு நேராக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அது மட்டுமல்ல, நமக்கும் அதே பிரார்த்தனை அவர் திரும்ப சொல்வாரே, கொடுத்து வாங்குவது ரொம்ப பெரிய கிஃப்ட் அது. ஆகவே இது போன்ற சலாத்தை பரிமாறுவதன் மூலமாகவும் அல்லாஹுடைய ரஹம சலாத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய பரக்கத்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அவன் ரப்பல் ஆலமீன் சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்துப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.